கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் காணொலி வழியாக தொடங்கி வைக்கிறார். 8ஆம் கட்ட அகழாய்வு கடந்த அக்டோபரில் நிறைவடைந்த நிலையில் 9ஆம் கட்ட பணிகள் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை ரேஸ் கிளப் நிலுவையில் வைத்துள்ள 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் சொத்து வரியை செலுத்த மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முதல்கட்டமாக 35 லட்சம் ரூபாயை 4 வாரத்தில் செலுத்தவும் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகர்கோவில் பாஜக தலைமை அலுவலக மோதல் தொடர்பாக இரு கட்சிகளையும் சேர்ந்த 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ், செயலாளர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியன் குஜராத்துடன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்றிரவு பல பரீட்சை நிகழ்த்த உள்ளது. தொடரின் 7வது ஆட்டம் டெல்லியில் 7:30 தொடங்குகிறது. கோழிக்கோடு அருகே ஓடும் ரயிலில் பயணிகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக என்ஐஏ குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. இதற்காக 4 பேர் குழு கோழிக்கோடு சென்றுள்ளது. தீவிரவாதிகளுக்கு இதில் தொடர்பிருப்பது தெரிய வந்தால் வழக்கு விசாரணையை கேரளா என்ஐஏயிடம் ஒப்படைக்கும். முதலமைச்சர் நிவாரண நிதியில் முறைகேடுகள் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கை லோக் ஆயுக்தா நீதிமன்றம் வரும் 12ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. 2016ஆம் ஆண்டு பினராயி விஜயன் ஆட்சியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் மீதும் தொடரப்பட்டுள்ள வழக்கை 3 நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. நாடு முழுவதும் அதிகரிக்கும் கொரோனா பரவலால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அபாயம் இல்லை என்றாலும் முகக்கவசம் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.